வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம குருநாதர் சந்திக்கிறதுக்கு வந்துட்ருக்காங்க. இந்த வாரம் ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம்மா. உங்கள் பேருங்கக்கா? என் பேர் வந்து லீலா. நான் திருச்சி பொன்மலை மேலக்கண்டார் கோட்டையிலேருந்து வரேம்மா. சரிங்கக்கா, நீங்கள் எப்படி ஒங்காரக்குடிலுக்கு வந்தீங்கக்கா முதல் முதல்ல? எனக்கு வந்து ஒரு நண்பர் மூலியமாக தான் இந்த கோவில் வந்து எனக்கு அறிமுகமாச்சு. ஒரு 7 மாத காலமாக நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேம்மா. சரிங்கம்மா, நீங்கள் முதல் முதல்ல இங்கே வர்றப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? இங்கே வந்து ஆஸ்தானம் முதல் முதல்ல சந்திக்கிறப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கக்கா? முத முத நான் கோவிலுக்கு வந்தப்போ எனக்கு ரொம்ப, இந்த இடத்துல திருச்சியில் இப்படி ஒரு கோவில் இருக்கான்றதே ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஐயா வந்து பார்த்தேன், பார்த்தோன்னே என்ன அறியாமல் எனக்குள்ள ஒரு மெய்சிலிர்ப்பு, உடம்பு ஃபுல்லாக மெய்சிலிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன அறியாமல் ஒரு சில கண்ணீர் துளிகள் வந்துருச்சு. என்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஐயா போக்கணுன்ட்டு ஐயாட்ட வந்து மனதார கண்ணீர் விட்டு வேண்டிட்டு போனேன். அடுத்த வாட்டி வரும்போது என்னுடைய கண்ணீர் எல்லாமே ஐயா வந்து தொடச்சிட்டாரு. வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஐயா நல்ல இடத்துல என்னை உட்கார வச்சுருக்கிறாரு. சரிங்கக்கா, இதே வந்து ஒரு பெரிய அனுபவம் தானே. இந்த 7 மாத காலத்தில் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவமாக தான் இருக்கும். நீங்கள் இங்கே வந்த மாதிரி வேறு நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க, அங்கே இல்லாத ஒன்று இங்கே என்ன உங்களுக்கு தெரியுதுங்கக்கா உங்களுக்கு மாற்றம்? வாழ்க்கையில் வந்து ரொம்ப கடனில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் எதுவுமே இல்லையேன்னு நினைக்கும் போது ஐயா கிட்டே நான் ரொம்ப மனதார வேண்டிக்கிட்டேன். 1 வீக் வந்து போனதுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு. மனதளவில் நல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஐயா ஃபஸ்ட்டு போகும்போது எனக்கு வந்து வெண்துகில் தீட்சைன்னு ஒன்று கொடுத்தாங்க. டெய்லி வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சு அந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பு, அதை நான் உட்காந்து நான் டெய்லியும் படித்தேன். என்னோட கடன் எல்லாமே பாதி குறைஞ்சிருச்சு. அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு பலம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்கள் நண்பர்கள்கிட்டயோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடங்கள்லையோ நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என்கிட்ட கஷ்டம் வரவங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிற ஒரு இடம் ஐயாவோட குடில் தான் நான் கண்டிப்பாக சொல்வேன். நிறைய பேர்த்த நான் போக சொல்லியிருக்கேன். சரிங்கக்கா, இங்கே ஓங்காரக்குடியில் பற்றியும் நம்ம ஆசானை பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை மக்களுக்கு புரியும் விதமாக கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கக்கா. என்னோடய அனுபவங்களை தான் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய நல்லது நடந்திருக்கு, கடன் பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன், வேலைவாய்ப்பு சீக்கிரம் அமைஞ்சுது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி ஐயாவை வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். எப்பொழுதுமே காலையில் அந்த ஒரு சின்ன ஒரு புக்கு மாதிரி ஒரு அட்டை பின்னாடி வந்து அந்த ஐயாவோட அந்த இது இருக்கும், பாவை அந்த பாடல்கள் இருக்கும். அதை எல்லாமே படித்ததுக்கப்புறம் தான் நான் அடுத்த வேலை எல்லாமே ஆரம்பிக்கிறது. அது மாதிரி நீங்களும் செய்யுங்கன்றதை நான் எல்லாத்துக்கிட்டே சொல்கிறேன். நிறைய பேர் செய்கிறாங்க, சொல்கிறதையும் கேட்குறாங்க, செய்கிறாங்க. சரிங்கக்கா, இங்கே வந்து ஆசான் என்ன முக்கியமாக சொல்லுவாங்க அப்படின்னா, மாதம் ஒருவருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணணும், அதுவும் இல்லாமல் சைவமாக இருக்கணும், அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குங்கக்கா? நான் சின்ன வயசுலேருந்தே வந்து அசைவம் வந்து அதிகம் சாப்பிட்றது கிடையாது. ஐயா கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் அதை சுத்தமாக விட்டுட்டேன். விட்டு ஐயா கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அதை சுத்தமாக சாப்பிட்றதுல 7 மாதம் ஆகிடுச்சு விட்டு. என்னை சார்ந்தவங்க எல்லாத்துக்குமே நான் இதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். சரிங்கக்கா, அன்னதானம் நீங்கள் எதுவும் பண்ணிகிட்ருக்கீங்களா? பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் வெளியே சொன்னது கிடையாது. சரி, மறைமுகமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆசான் வந்து எதனால் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நீ உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்கக்கா. அசைவம்ன்றது வந்து ஒரு உயிரை வந்து கொன்று நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி, அது வந்து மிகப்பெரிய பாவம், அதை வந்து செய்யக்கூடாது, அந்த பாவத்துக்கு நம்ம என்றைக்குமே ஆளாகக்கூடாதுன்னு ஐயா வந்து சொல்கிறாரு. சரிங்கக்கா, உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக சொன்னதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிம்மா, நன்றிம்மா. Thank you.